அப்துல் கலாமோட அந்த 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 ட்ரீ கவர் கான்செப்டை இன்னைக்கு பசங்க இந்த அதுவும் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூலில் இங்கே சர்ச் பார்க்கில் இருக்க இந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த ரக்ஷாபந்தன் மூலியமாக. இவங்க கயிறு கட்டுறதுல என்னென்னா இயற்கையோட ஒரு தொடர்பும் அவங்களுக்கும் அதில் ஏதோ பங்கு இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு மரமும் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய உயிரினங்களை அது வந்து பேணி பாதுகாக்குது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்புட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை இந்த பசங்க இன்றைக்கி சேக்ரட் ஹார்ட் ஸ்கூலில் எல்லா பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இருக்கிற எல்லா குட்டி பசங்களும் அவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் வந்து மரத்தை நடணும், அதை ஏன் வந்து பாதுகாக்கணும், ஏன் வந்து இன்றைக்கி இந்த இயற்கை சூழலை வந்து நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படின்றது. நேச்சர் மேலே எவ்வளோ கற்றும் அக்கறையும் கொண்டிருக்காங்க. நமக்கு நேச்சர் ட்ரீஸ் எல்லாம் மரங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம். ஆக்சிஜனுக்காக இப்போ எல்லா மரங்களையும் வெட்டுறதுனால சுகாதாரத்தோடு நம்ம வாழ முடியல, என்ன ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் இன்னும் வரதா புயலில் நம்ம எவ்வளோ மரங்களை இழந்துட்டோம். அந்த இழப்புகளுக்கு இன்னைக்கு ஈடுகட்டுறதுக்காக நிறைய மரங்களை நடணும், மரங்களை பாதுகாக்கணும், மரங்களை வந்து நம்முடைய சொந்த அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறதுக்காக இந்த திருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம்.